ஸ்பாட்லைட் வழங்குபவர் பிரைம் சிட்டி, யுவர் லொகேஷன் எக்ஸ்பர்ட். ராசாவின் பேச்சு. இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். ஆதரித்தது யார், எதிர்ப்பது யார்? திமுக எம்பியும் துணை பொதுச்செயலாளருமான ஆ ராசா திராவிட கழக விழாவில் இந்து மதம் குறித்து பேசினது சர்ச்சையாச்சு. ஆ ராசா பேசினதுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துச்சு. இந்த கண்டனங்கள் வெளியானதுமே ஆ ராசா தன்னுடைய விளக்கத்தை இன்னொரு மேடையில் விளக்குனாரு. நாங்கள் இந்து மதங்களுக்கு எதிரானவங்க இல்லை, இங்கே பேசுகிற சனாதனத்துக்கு தான் எதிரானவங்கன்னு சொல்லி பேசியிருந்தார். ஆ ராசா கருத்து சர்ச்சையானதுக்கு திமுக தரப்பில் இருந்து ஆர்எஸ் பாரதி அவர் பேசினதில் தவறில்லைங்கிறத விளக்குனார். திமுகவே பெரிய அளவில் இதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஆனால் சீமான் தன்னுடைய ஆதரவை பதிவு செஞ்சுருந்தார். திமுகவிற்கு உள்ளேயே ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கா? ஆ ராசா கருத்துக்கு அண்ணாமலையினுடைய ரியாக்ஷன் என்ன? ஆ ராசாவை ஆதரிக்கிறது யாரு, எதிர்க்கிறது யாரு? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஆ ராசா பேசுறப்போ இந்துவாக இருக்கும் வரை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள், மனு தர்மம் அதைத்தான் சொல்லுதுன்னு பேசினது சர்ச்சையாச்சு. இதுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி தவிர மற்ற யாரும் ரியாக்ட் பண்ணலை. ஆர்எஸ் பாரதி பேசுகிறப்போ திமுகவை அழிக்க நினைச்சவங்க இன்னைக்கு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இனிமே பொதுக்கூட்டம் எங்கே நடந்தாலும் கழக வரலாற்றை பேசணுன்னோ ஆ ராசா பேசினதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆ ராசா பேச்சுக்கு எந்த பிராமணர்களும் போராடலை. யாருக்காக இத்தனை வருஷமாக போராடினமோ அவங்க தான் எதிர்க்கிறாங்க. இளைய சமுதாயத்துக்கிட்ட பெரியாரசம் தலை தூக்குது. இதை பார்த்து ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடங்களுக்குள்ள பயிற்சி கொடுக்க தொடங்குதுன்னு பேசியிருந்தார். ஆ ராசாவினுடைய பேச்சுக்கு பாஜக அதிமுக கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வர நிலையில் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி தவிர அமைச்சர்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள்னு யாருமே கருத்து தெரிவிக்கலை. கிட்டத்தட்ட திமுக இந்த விஷயத்தை பெருசாக்க விரும்பலன்ற நிலையிலேயே இருக்கிறதா சொல்லப்படுது. இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆ ராசாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மனு தர்மத்தினுடைய கொடுங்கோலை எடுத்து சொல்லி சூத்திரன்ற இழிவை தமிழர்கள் சுமக்க கூடாதுன்னு சொன்ன ஆ ராசாவை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாமல் மதவாதிகளினுடைய தனிநபர் தாக்குதல் போக்க இனியும் சகிச்சுக்க முடியாது, ஆ ராசாவினுடைய கருத்து நியாயமானதுனோ அவருக்கு பக்கபலமாக நிற்கணும்னு சொல்லியிருக்காரு சீமான். ஆனால் சீமான் ஆ ராசாவை ஆதரிக்கிறதும் பெரியாரை விமர்சிக்கிறதும் முரணானது. அவருக்கு என்னமே திராவிடத்தை வீழ்த்துறது தான் திமுக காரங்க சீமானை பதிலுக்கு விமர்சிக்கிறது மூலமாக ஆ ராசா விஷயத்தில் திமுக மௌனம் காக்கிறதாவே கருதப்படுது. இது குறித்து பேசின தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுக எம்பி ஆ ராசா இந்து பெண்களுடைய மனசை புண்படுத்துகிற வகையில் செயல்பட்டதா தெரிவிச்சிருக்காரு. இதை எதிர்த்த பாஜகவினரை போலீஸ் அவங்களுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் வழக்கு பதிவு செஞ்சதா சொல்லியிருக்காரு. திமுக மதத்தை வச்சு அரசியல் செய்கிறதாவும் அவரோட பேச்சை கண்டிச்சு 20 லட்சம் கையெழுத்துகள் அவருடைய தொகுதியிலேயே பெறப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. பாஜக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறத தாண்டி திராவிட கட்சின்னு தங்களை கிளைம் பண்ணிக்கிற அதிமுகவும் ஆ ராசா கருத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திமுக எம்பி ஆர் ராசாவினுடைய கருத்து அபத்தமானதுனோ அவர் மன்னிப்பு கேட்கணும்னோ பேசியிருக்காரு. ஆனால் இந்த ஆதரவும் கண்டனங்களும் அரசியல் ரீதியானதுன்னோ திராவிட கழக மேடைகளில் இப்படியான பேச்சுகள் வழக்கமான ஒன்று தான்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். ஆனால் எப்பவும் ஆ ராசா சர்ச்சையாக பேசுனா அதுக்கு விளக்கம் அளிக்கிற திமுக இந்த முறை அமைதி காக்கிறதுக்கு பின்னாடி திமுகவினுடைய தேர்தல் கணக்குகள் இருக்கலான்னு சொல்லப்படுது. ஆ ராசாவினுடைய கருத்துகள் அவருடைய கருத்துகள் இல்லை,
அவர் ஏற்கனவே உள்ளதை சொல்றாருங்கிற இடத்துல இதை திமுக கடந்து போறதா சொல்றதுமே அரசியல் கணக்குகளாவே பார்க்க வேண்டியதுன்னு சொல்லப்படுது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.